தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அடிமட்டத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியாது. வெறுமன தலைப்புச் செய்திகளை வச்சு அவங்களோட அரசியல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதி மத்தியில் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். முடிஞ்சால் யாருக்காவது திராணி இருந்தால் ஏன் கூட நேருக்கு நேர் மோதுங்க அப்படின்னு அனைத்து கட்சியோட அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சவால் விடுறாரு நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ். இந்த சவால் விட்டு ரெண்டு மூணு நாட்கள் ஆனாலும் இது வரைக்கும் யார் அந்த சவாலை ஏற்றுக்கல. நேற்றுக்கு அதிசயமாக என்ன நடந்துச்சுன்னா, ஒரே ஒரு அரசியல்வாதி, ஒரே ஒரு கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு அரசியல்வாதி, நான் உங்களோட நேரடியாக விவாதத்துக்கு வர்றேன் அப்படின்னு ஒத்துருக்கிறாரு. அந்த விவாதம் எப்போ நடக்க போகுது, எதை பற்றி அந்த விவாதத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இந்த சவாலை ஏற்றுக்கிட்ட அரசியல்வாதி யார் அப்படின்னா திமுக கட்சியை சேர்ந்தவர். எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா திமுக உடனடியாக தெரிச்சு ஓடுவாங்க, இந்த சவாலுக்கெல்லாம் கிட்டே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆச்சரிய தர மாதிரி விஷயம்தான் நடந்திருக்கு. இது திமுகலேருந்து யாருன்னா தர்மபுரியில் இப்போதைக்கு எம்பியாக இருக்கிற செந்தில் அப்படிங்கிறவர் தான். பொதுமக்கள் எல்லாரும் வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்குன்னா, இந்த செந்திலுங்கிறவர் எப்போ அன்புமணிக்கு எதிராக நின்று ஜெயிச்சாரோ அப்பத்தில் இருந்தே நாம தான் இந்த உலகத்திலே சிறந்த அரசியல்வாதி, நம்ம கிட்ட யாராலும் மோதி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பலத்த நம்பிக்கையோடு அவரோட அரசியல் பயணத்தில் இருக்காருனையும், அந்த நம்பிக்கை தான் இவருக்கு இப்போ அண்ணாமலை கிட்டையே டிபேட் போறதுக்கான ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறாங்க. கூடவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு அண்ணாமலை கரெக்டாக பயன்படுத்தி திமுகவோட உண்மை முகங்களை கிழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும், ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியாது அப்படின்னு வலைதளங்களில் கருத்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த அரசியலை உற்று நோக்கிற நபர்களும் இந்த டிபேட்டுக்கு தான் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிபேட்டோட டேட் இதுவரைக்கும் ஃபைனலைஸ் செய்யப்படலை. ஆனால் இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் நடக்க போகுது. புதிய தலைமுறையில் இருந்து பாலிமர் டிவி வரைக்கும் எல்லா டிவிகளுமே இவங்க ரெண்டு பேரையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எங்கள் டிவியில் வச்சு நீங்கள் ஒன் ஆன் ஒன் டிபேட் பண்ணுங்கள், அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு. இப்போ தந்தி டிவிக்கு தான் மோஸ்ட்லி இந்த டிபேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு மத்தியானமே அதோட டேட் அண்ட் டைம் ஃபைனலைஸ் ஆகும். செந்தில்குமார் கூடவே ஒரு வார்த்தை ஆட் பண்ணார், என்னன்னா, என்னால் ரொம்ப நாள்லாம் வெயிட்லாம் பண்ண முடியாது, எனக்கு டெல்லியில் நிறைய வேலை இருக்கு, அதனால அதுக்கு முன்னாடி நான் டிபேட்டு கூப்பிட்டா தான் வருவேன் அப்படின்னு சூசகமாக ஒரு வார்த்தையை விட்டார். அண்ணாமலையோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, இப்போ விட்டா அடுத்தது கிடைக்காது, இப்போ விட்டோம்னா இதே காரணம் காட்டி ஓடிடுவாங்க, நான் டெல்லியில் அங்கே பிஸியாக இருக்கேன் இங்கே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. வேற யாரும் சவாலை ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. சவாலை ஏற்று ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காரு, அந்த ஆளையும் விட்டுறக்கூடாது, இதை பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அண்ணாமலை இருந்த வேலைகளை நிறைய ஒதுக்கி வச்சுட்டு உடனடியாக டிபேட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கதா தான் தகவல் வந்துட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு நைட் இல்லைனா நாளைக்குள்ள இந்த டிபேட் முடிஞ்சிடும். அதனால கழிச்சு நம்ம இதோட ப்ரோமோ எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தோட இறுதிகள், அதாவது வித்தின் சண்டே, நமக்கு இந்த டிபேட்டை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான டைமுக்குள்ளே எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் இந்த டிபேட் முடிஞ்சால் கண்டிப்பாக கம்மிங் சண்டே டு மண்டேக்குள்ளே இந்த டிபேட் நம்ம எல்லார் கண்மணிக்கும் பார்வைக்கு இருக்கும். இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை மாற்றும் அப்படின்னு பிஜேபிக்காரங்க நம்புகிறாங்கன்னா, திமுகவோட உண்மை முகத்தை கண்டிப்பாக அண்ணாமலை கிழிப்பார். இந்த டிபேட்டை அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையும் அப்படின்னு பிஜேபிக்காரங்க நம்புகிறாங்க. நீங்கள் இந்த இன்சிடென்ட்லாம் குறித்து என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த டிபேட் இன்றைக்கே நடக்க போகுதா? அப்படி நடந்தால் திமுகவின் முகங்களை அண்ணாமலை கிழிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எங்களோட வீடியோக்களை உங்களோட நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.